இயக்குனர் சதீஷ் கீதா குமார் இயக்கத்தில் தேர்ட் ஐசினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகியிருக்கும் படம் சூரகன். இதில் கார்த்திகேயன், சுபிக்ஷா, வின்சென்ட், அசோகன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சூரகன் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. சூரகன் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா முதல்ல டாக்டர் சதீஷ் அவர்களை தான் நான் மென்ஷன் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்த படத்துக்கு உண்டான இந்த கேரக்டர், நான் பண்ண இந்த இதில் பண்ணது ஒரு வில்லன் ரோல், இதில் இந்த மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்க்யூ, பிகாஸ் ஒரு இப்போ வர்ற கதைகளில் டைரக்டர்ஸ் வந்து வில்லன் ரோல்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம். ஏன்னா புது டைரக்டர்ஸ்லாம் அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ் வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வில்லன் ரோல்ஸுக்கும் வந்து வில்லன் ரோல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி கேரக்டர் ரோல்ஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த கேரக்டரைசேஷன் வந்து கொடுக்கணுங்கிறது இப்போ வர்ற நியூ செட் ஆஃப் நியூ க்ராப் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு தான் அது இருக்குதுன்னு சொல்லுவேன். முந்தி வந்து அஃப்கோர்ஸ் என்னோடய அப்பா காலத்துலேயும் சரி அதுக்கப்புறமா வந்த படங்கள்லேயும் அந்த மாதிரியான ரோல்ஸ் தான், அதாவது வில்லனுக்கு வந்து ஆக்சுவலாகவே சில படங்களில் வந்து சீன்ஸ் அதிகமாக கூட இருக்கலாம், ஸ்க்ரீன் டைம் அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஹீரோ ஹீரோவோட ஒரு வேல்யூ கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. அப்புறமா தான் வந்து அது சம்ஹவ் இட் காட் லாஸ்ட்னு சொல்லுவேன் நம்மளுடைய தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறமா இப்போ வர டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து வில்லன் ரோல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த அந்த வகையில் எனக்கு இவர் வந்து கதையை சொல்லும்பொழுது எனக்கு முதல்ல பிடிச்சிருந்தது அதுதான், இந்த ரோலை நீங்கள் இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் நான் வந்து வேறு ஒரு படத்தில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேங்க, அதனால் க்ளீன் ஷேவன் ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு வந்து பண்ணணும்னா இந்த டைம் இந்த டேட்ஸில் என்னால் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதெல்லாம் பரவாயில்ல நான் மற்றதை ஷூட் பண்ணிப்பேன், ஆனால் நீங்கள் இப்படி இருந்தால் தான் எனக்கு வேணும் அப்படின்னாரு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபோக்கஸ்ட் இப்படி தான் வேணும், கேரக்டர்னால் இப்படி தான் இருக்கணும், அதில் இப்படி தான் வேணும்னு கேட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணுறதுலேயும் சரி சீன்ஸ் வந்து அவர் ஓகே சொல்கிறதுலேயும் சரி, ஏன்னா ஈஸ் ஆல்சோ டிஓபி. ஸோ உங்களுக்கு படத்தில் பார்த்தீங்கனாலே நிறைய ஷார்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும், இவருடைய ஃபிக்ஸ் பண்ணுற ஃப்ரேம்ஸ் எல்லாம். அண்ட் தென் ஹீரோவோட ஆக்ட் பண்ணது, ஹீரோட ஆக்ட் பண்ண எனக்கு வந்து ஒன்று மட்டும் இவர்கிட்ட சொன்னேன், நான் ஆக்சுவலி இந்த படத்தை நான் பார்த்தேன், எனக்கு போட்டு காமிச்சார். அப்போ நான் என் மனசில் பட்டது என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து ஃபைட்ஸ் எப்படி பண்ணுவாரோ அந்த ஸ்டைல் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னமோ தட் வாஸ் மை திங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஃபைட் சீக்வன்ஸஸ், ரொம்ப ஒரு ஒரு இட் வில் பி வெரி வெரி ஃபோர்ஸ்ஃபுல். அதாவது ஒரு அந்த எதிரியை அடிக்கணுங்கிறது வந்து இட் ஹேஸ் அ ஸ்டைல் அண்ட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி இன் த மூவ். அது வந்து இவர்கிட்ட நான் நிறைய பார்த்தேன். அண்ட் ஆஸ் அன் ப்ராஜெக்ட் இதனுடைய கதையும் கதை அம்சமும் வந்து கொஞ்சம் ஹீரோவோட அந்த கேரக்டரே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு கேரக்டர் பேஸ், ஒரு ஒரு ப்ராப்ளம் பேஸ் பண்ணி தான் அவருடைய கேரக்டரை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இட்ஸ் அ நைஸ்லி ஃபார்ம்ட் மூவி. அது வந்து உங்களுடைய சப்போர்ட்டோடு அது வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட். தேங்க்யூ.